ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலானது தான் பார்க்க போகிறோம், ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு வவா மீன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூனு வந்து மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான், கொஞ்சமாக தயிர், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு, உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம போட்டாச்சு, போட்டுட்டு இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம உப்பு வந்து பார்த்தே சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து கம்மியாயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாகிட்டால் கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை நம்ம சாப்பிடவே முடியாது. அதனால் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல போனேன்னா இந்த இதுக்கு வந்து கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் நான். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் அளவாக பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு அரை லெமனை வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இது ரெண்டில் தயிர் இல்லைன்னா லெமனு ஏதாவது ஒன்று போட்டால் போதும் உங்களுக்கு. நான் வந்து ரெண்டுமே போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே புளிப்பு தான். அதனால தான் தயிர் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன், நான் சாஃப்டாக வரணுன்றதுக்காக தான் அந்த தயிர் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தண்ணி வந்து அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நம்ம மசாலா வந்து நம்ம பரட்டி வச்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஊற்றிடாதீங்க. அந்த மசாலா வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக ஆயிரும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பரட்டி வைங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அந்த மீனோடு வந்து ஒட்டி வரும் நம்மளுக்கு, இல்லைன்னா தனித்தனியாக போயிடும். இப்போ அடுத்து கருவேப்பில வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக முழுசாக போட்டோம் அப்படின்னா அது ஏதோ தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் அந்த மசாலாவோட சேர்த்து போடுங்க, சூப்பராக இருக்கும். பிரிஞ்சு வராமல் அந்த மசாலாவோடையே சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது இதுதான் அந்த பிசைஞ்ச பதம், இப்படி தான் வரணும் நம்மளுக்கு அது. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து அந்த மசாலா வந்து இதில் வந்து நம்ம தடவி எடுத்துக்குவோம். நம்ம நல்லா எடுத்து உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி அந்த மசாலாவை வந்து எடுத்து ஒன்றுன்னா பொறுமையாக எடுத்து தடவுங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஒன்று ரெண்டாக தடவிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் ஃபுல்லாக நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மீனையும் பரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மீனையும் அந்த மசாலாவில் வந்து நம்ம பரட்டி எடுத்துட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு ஊறட்டும், அப்போ தான் நல்லா நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த தவா ரெடி. எண்ணெயை ஊற்றி நம்ம ஒரு ஒரு மீனாக நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம். நான் ஒரு மூணு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் வந்து. முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தவாலையே போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. எண்ணெயும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும், ஹெல்த்துக்கும் நல்லதுதான். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு இது. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்குவோம் நம்ம. அந்த திருப்பி போடுறப்பே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா வந்து எப்படி அந்த மீன் மேலே வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு, அப்படியே நல்லா அதில் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அது நம்மளுக்கு தெரியும் அந்த திருப்பி போடுறப்பவும், பிரிஞ்சே போகலை, அப்படியே அந்த மசாலா வந்து அந்த மீனோட ஒட்டி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மூணு மீனாக போட்டு நான் எடுத்துக்க போகிறேன் நான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இது ஏன் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன்னா, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணுறப்ப வந்து நெடி அடிக்கும், இருமல் வந்து வரும், இருமல் தும்மல்னு, இது வராமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.